கிளா உண்டான மரியாதையை அந்த தாத்தா என்ன நிலைமையில இருக்கிறான் தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாது. நன்மையே நான் செய்வன வந்திருக்கின்றேன். எனக்கு நன்மை செய்யா அசுரர்களுக்கெல்லாம் நான் உபகாரம். அசுரர்களுக்கெல்லாம் உபகாரம். ஆமா. என்ன பாக்குற? வேணா வேணா. அப்படியா? வேணும். சரி. ஆமா. அதனால் தேவர்களுக்கெல்லாம் நான் அபகாரம். என்னை போல் அசுரர்களுக்கெல்லாம் உபகாரம். என்ன உபகாரம்? உண்மை. அடே நாரா, உன்னுடைய நன்மையே நாடி நான் வந்திருக்கிறேன் சார். என்னுடைய நன்மையே? உண்மை. உன் நன்மை செய்ய வந்த தூதுவனை ஆசரன் போட்டு அமர்த்தி அல்லவா பேச வேண்டும் தம்பியா? எப்பா ஏண்டா உனக்கு நான் ஆசரன் போட்டு உக்காந்து நல்ல நாயம் கெட்ட நாயம் பேசுறதுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளாட? நீ தேவனுக்கு அபகாரி, சூரனுக்கு உபகாரம் சொன்னியே. வந்திருக்கிற வாக்கம் என்ன? மீண்டும் உன் தாய் அகப்பட்டிருந்த அசுரகுலத்தை உற்பத்தி செய்து அதாவது உண்மையும் இல்வளையும் உற்பத்தி செய்தார்கள். அந்த வில்வரனை அகஸ்திய மகாமனிதர் சீரணமாக்கிவிட்டான். இதை கொண்டு மகாதேவர்களையும் ஆட்டி படைக்க வேண்டும், தேவர் குலத்தை கருவறுக்க வேண்டும் என்று அதாவது ஈஸ்வரனிடத்தில் வரங்களை பெற்று சகல தேவர்களையும் சிறைபிடித்து சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார். கண்டது கண்டாபடி சொல்றேன், இதெல்லாம் நடந்ததுதான். அந்த தேவ பூசிக்கு எல்லாத்தையும் குட்டுமையை பிடிச்சு இழுத்து வந்து எனக்கு சிறைய வைத்திருக்கிறேன். சொல்வது என்னை கேட்டு வர தூது அனுப்பியிருக்கிறார்கள். இத பார்க்கும் போது சண்டை செய்யணும்னு தோணல, சமாதானம் பண்ணும்னு தோணல. அப்படி ஒரு குத்தாவது குத்து எப்படி சண்டையா சமாதானமா? உங்க முடிவு என்ன? அப்படி தேவர்களை விடுவிக்கவில்லை என்றால் அசுர படையே அழிந்து விடுமா? அவர்கள் சொல்வது நான் சொல்லவில்லை. தூதுக்கு வந்த நாரதா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளு. யவனா இருந்தா என்ன? எந்த நெருப்புல பிறந்தவனா என்ன? நீ யவன் என்றான் கூட எழுந்திருப்பி வரலாச்சு.
ஜாம் யமனியே என் காலில் போட்டினான் ஒரு விஷயம் தெரியுமா இந்திரனை சிறையில் வைத்து சொன்னியது யமன் அந்த யமனையும் அவனுக்கு காவலாக வைத்திருக்கின்றேன் வாயு குபேரன் இந்திரன் சந்திரன் இப்படி சொல்லக்கூடிய சகல தேவரையும் இவருடைய காலில் இருக்கிறாங்க நீ சொல்லக்கூடிய ஒண்ணும் பண்ண முடியாது முடிவு என் முடிவு விடமாட்டேன் சமாதானமா நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேள் அந்த தேவ பூச்சிகள் உன்னை தூது கழிப்பிட்டிருக்கார் சொல்லக்கூடிய வார்த்தை அவனுக்கு போய் சொல்லு உன்னை விட மாட்டேன் அந்த தேவரை விட மாட்டேன் புதுசா முளைச்சி வந்துடுறான் அவனையும் கொட்டி பிடிங்க விட மாட்டேன் சந்தைக்க தயார் என்று சொல்ல வேண்டுமா நான் தயார்தா ஆகட்டு வருகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்த என்ன தலைவு எவன் வந்தாலும் விட மாட்டேன் நான் தான் அரசன் வாதாபி சொன்னா நானா தான் இருக்கணும் சரி இவரு எனக்கு சொல்ல மாட்டாரு நான் உள்ள போறேன்டப்பா அருள் கட்டவனே தேவ தேவ பூசிகளை சரி பிடித்து வைத்திருக்கே இந்த தேவருக்கு துணிச்சல் வந்துருச்சா சண்டைக்கு வராங்களா சண்டை சண்டைக்கு வருகிறாயா இல்ல சமாதானத்துக்கு தயாராகலாம் கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன இந்த தேவ பூசிக்கு நான் பண்ணிட்டு போறேன் ஒரு பொழுது முடியாது நம்ம எப்படி பண்ணுவேன் எப்பேற்பட்டவன் ஒரு ஓனி வழியில பிறக்கதவன் தான் நம்மளை கொல்ல முடியும் ஓனி வழியில தானே பிறந்திருக்கான் யாரா வாமலுகளை பிறக்காது நம்மளை கொல்ல முடியுமா அப்படி ஒண்ணு சொன்னா தான் தெரியும் முடியாது தெரியாது ஒரேப்பாரு கஷ்டமான ஈஸியான வேலை நடத்திக்கிட்டு இருந்தோம் புரியல சாமி.